துபாயிலிருந்து கேரளாவுக்கு தங்கம் கடத்திய 19 வயது மாணவி கைது செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டம் நெக்ராஜ் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷாஹாலா. இவரின் தந்தை துபாயில் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் தந்தையை பார்க்க துபாய் சென்ற ஷஹாலா அங்கிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் கோழிக்கோடு கரிப்பூர் விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அப்போது அவரின் நடவடிக்கைகள் சந்தேகத்துக்கிடமாக இருந்ததால் சுங்க அதிகாரிகள் அவரின் உள்ளாடைகளை சோதித்தனர். அப்போது மாணவியின் உள்ளாடையில் 1 கிலோ 89 கிராம் கொண்ட 24 கேரட் தங்கம் இருந்தது. இதன் மதிப்பு 1,06,00,000 ரூபாய் ஆகும். இதையடுத்து ஷஹாலா கைது செய்யப்பட்டுள்ளார். கொச்சியில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஷஹாலா படித்து வருகிறார். 19 வயது நிரம்பிய ஷஹாலா கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டது சக மாணவர்கள் ஆசிரியர்கள் சொந்த கிராம மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கடத்தப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 1 கோடிக்கு அதிகமாக இருந்ததால் நிச்சயமாக வழக்கு பதிவு செய்ய வேண்டியது உள்ளதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடத்தல் தங்கம் 50 லட்சம் மதிப்புக்கும் குறைவாக இருந்தால் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும், 50 லட்சம் முதல் 1 கோடிக்கு இடைப்பட்ட மதிப்பு கொண்டதாக இருந்தால் இருவர் ஜாமீன் கொடுத்தால் சுங்கத்துறை அதிகாரிகளே விடுவிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது.